அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியிலிருந்து பேசிகிட்டு இருக்கோம். இங்கே நிறைய மக்கள் வாரம் வாரம் வந்து ஐயோ தரிசனம் பண்ணிட்டு போகிறாங்க. இந்த வாரம் வந்துள்ள அன்பர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டுச்சுக்கலாம் வாங்க. வணக்கங்க ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? சி தேவராஜ். நீங்கள் எங்கேருந்து வரீங்க ஐயா? நான் பக்கத்தில் தாங்க பச்சைமலை அடிவாரத்தில் ஓசரப்பள்ளின்னு ஒரு சின்ன கிராமங்க. சரிங்க ஐயா. நீங்கள் இங்கே ஓங்காரக்குடியிலுக்கு எவ்வளோ வருட காலமாக வந்துட்டுருக்கீங்க? நான் 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலே வந்துட்டுருக்கீங்க. இங்கே ஓங்காரக்குடியில் உங்களுக்கு எப்படி அறிமுகமாச்சுங்க ஐயா? எனக்கு வந்து என்னுடைய சித்தப்பார் வந்து ஒரு தடவை நாமக்கல் மாவட்டத்தில் வரகூர் கிராமத்தில் ஆறுமுகம்னு அவர் பேருங்க. அவர் வந்து ஐயா வந்து குடியில் தவசியாக அப்போ தவம் பண்ணிக்கிட்டு இருக்க காலத்துலேயே இங்கே வருவாருங்க. இந்த கடுகெல்லாம் வாங்கிட்டு வந்து அவங்க வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும்போது குணப்படுத்துவாருங்க. கம்யூனிஸ்ட் இயக்கம் சார்ந்த சிந்தனைகள் கூட ஐயாவுக்கு அந்த காலத்தில் இருந்ததா அவர் என்னக்கிட்ட சொல்லுவாருங்க. அவருடைய அன்னார் பையன் தாங்க நான். அப்போவே இவருடைய பெயர் ரங்கராஜ் அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆனால் இப்போ இந்தளவுக்கு புகழ்மிக்க நிலையில் இல்லைனாலும் அப்போ அவர் எனக்கு அறிமுகப்படுத்தியதுனால நான் அவரை அப்பவே பதிவு செஞ்சுக்கிட்டேங்க. ஒரு கண்ணாடி வச்சுருப்பார், அந்த கண்ணாடியிலேயே தன் முகத்தை பார்ப்பார். மார்ஷிய மெய்ஞானமெல்லாம் படித்தவர், தமிழ் மீது அழகோட பற்று கொண்டவர் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அப்புறம் இப்போ தமிழாசிரியர் தான் இருக்கிறேன். அப்படின்னு இருக்கும்போது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி யதார்த்தமாக தாங்க வந்தேன். நான் ஒரு ட்ரைனிங்க்கு வந்தவன், ஒரு நாள் சாப்பிட வந்தேன். இந்த சாப்பாடு நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு யோசித்தேன். காசு கொடுத்து சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ புத்தகங்கள்லாம் இல்லைங்க. ஆனால் முதல் முறை சாப்பிட்டு போயிட்டேன். ஒவ்வொரு முறையும் நான் நண்பர்களோடு வருவேன், பார்ப்பேன். என்னையும் வந்து நான் ரொம்ப இக்கட்டான ஒரு நிலையில் இருக்கும்போது ஒரு நாள் என்னை ஆசீர்வதிச்சார். ஆயுஷ்மான் பவன் அவர் வாயில் வந்து சமஸ்கிருத சொற்கள் வந்துச்சு. அதுக்கு பின்னாடி தான் நான் ஒன்று இப்போ உயிரோடே இருக்கேன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு தவசி நம்ம மண்ணில் அருகில் இருக்கார், வாழும் தெய்வமாக இருக்கிறாரு, தமிழ் கடவுள் சரவண பவனுடைய மறு உருவமாக இருக்கார் அப்படிங்கிறத நான் ரொம்ப நம்புகிறேங்க. ஏன்னா நானும் மார்க்சியம் படித்தவன், ஆரம்ப காலத்தில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவனாக இருந்தேன். ஐயாவால் தான் எனக்கு உண்மையிலே கடவுள் நம்பிக்கை வந்துச்சுன்னு கூட சொல்லலாம். எப்படின்னு சொன்னாங்க, அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, நாம் நிறைய திருமந்திரம் போன்ற உயர்ந்த நூல்களை எல்லாம் படிக்கும்போது ஏன் நம்ம மனசில் நிற்க மாட்டேங்குது, நாம் சாப்பிட்ற உணவு முறை, நம்ம பழக்க வழக்கங்கள், நம்மகிட்ட இருக்க தீமைகள் தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படிம்பார். உண்மைதான், நிறைய பாடல்களை நானும் மனப்பாடம் பண்ணி பார்ப்பேன், நிற்கவே நிற்காது. அப்புறம் தான் ஐயா சொன்ன சிறப்பறிவு, இந்த மாதிரி இந்த மனனம் செய்வதற்கு தடையாக இருப்பது, இதெல்லாம் வந்து பார்க்கும்போது இது ஒரு தனி படிப்பாக எனக்கு மாறுச்சுங்க. இறை சம்பந்தமான படிப்பு, ஆன்மீக சிந்தனை, இப்படி படி சிலை வழிபாட்டை வந்து வலியுறுத்தலைன்னா கூட இந்த மாதிரி ஆன்மீக கருத்துகள் என்னை பெரிய அளவில் மாற்றியிருக்குன்னு தான் சொல்ல முடியும். சரிங்க, அப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் உங்களுக்குள்ளேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நிச்சயமாக இருக்குங்க. நான் ஒரு எழுத்தாளனும் கூட, 2 நூல்கள் எழுதியிருக்கேங்க. இப்போ மறுபடியும் குழந்தைகளுக்காகவும் தேசப்பற்றோடு சில நூல்களையும் எழுதணும்னு விளையிறேன். அதற்காக நான் முயற்சியில் இருக்கிறேன். அப்போல்லாம் ஐயா வந்து நான் பார்த்துட்டு தான் போவேன். இன்றைக்கும் அப்படி யதார்த்தமாக தாங்க வந்தேன். நான் வந்து இந்த விழாக்கள் பெரிய அளவில் கூட்டத்தில் வரமாட்டேனுங்க. எப்பயாவது தனியாக தான் வந்து ஐயாவை பார்க்குறதில்ல, அந்த இடத்துல வந்து நிற்கிறதுலே எனக்கு ஒரு பெருமையாக இருக்குங்க. அது வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே, எனக்கு 2 குழந்தைகள், ஒன்று மாற்றுத்திறனாளி, 2-3 பையனுங்க எனக்கு மொத்தங்க. ஒருத்தன் நல்லா படித்து வீட்டில் இருக்கான், நடுவில் உள்ளவன் இறந்துட்டான் மாற்றுத்திறனாளி, கடைசி பையனும் மாற்றுத்திறனாளி. இப்போ கூட ஐயா கிட்ட அதை தான் சொல்லிட்டு வந்தேன், ஐயா என் பையனுக்காக கொஞ்சம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னார். இப்போ நீ சிறப்பாகவே ஆசீர்வதித்து அனுப்புனாருங்க. அந்த அடிப்படையில் எனக்கு வந்து ஆன்மீக சிந்தனையும் பெரிய நம்பிக்கையும் வந்தது. அதுவும் ஓம் சரவணபவா, ஓம் அகத்தீஸ்வாய நம, இந்த மந்திரங்கள் பெரிய சக்தியாக இருக்குது. நமக்கு எதிராக ஒரு செயல் நடந்துட்டுருக்கும்போது நம்ம உள்ளத்தில் சொன்னோம்னாவே அந்த நிகழ்வே மாறுது தலைகளில். அதை வந்து என் கண் கூட என் வாழ்க்கையில் நான் நிறைய தடவை பார்த்துருக்கீங்கம்மா. சரிங்க, நீங்கள் இங்கே வந்து நான் ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் இங்கே வந்து முதல் முதல் ஐயாவை சந்திக்கிறப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சுங்க ஐயா? முதல் முதல்ல ஐயாவை சந்திக்கும்போது ஒரு பெரிய முகானை நம்ம பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். எவ்வளவோ ஆன்மீகவாதிகளையெல்லாம் பார்த்துருக்கோம், சித்தர்கள், 18 சித்தர்களையெல்லாம் பார்த்துருக்கோம். அந்த படத்துலேயும் ஐயா உன்னுடைய இது மூலமாக நம்ம கிடைக்கிது. ஆனால் ஒரு நிஜ சித்தரை, நிஜமான ஒரு மனிதரை, ஏன்னா அவர்கிட்ட யாரையும் அந்த பார்வையே வந்து பார்வைக்கே பொருள் தெரியல எனக்கு. அவர் பார்க்குற பொருளுக்கே இப்போ ஒருத்தரை நம்ம பொறாமையாக பார்ப்போம், கூர்ந்து பார்ப்போம், அழகாக இருக்காங்கன்னு பார்ப்போம். அந்த பார்வைக்கு எனக்கு பொருளே தெரியல. அப்படிப்பட்ட ஒரு அருமையான பார்வை, அது குணப்படுத்துது, அது குணப்படுத்துது. அவருடைய விஷன் ஆல்சோ எ மெடிசன். கண்டிப்பாக. ஆமாங்க. சரிங்க, இப்போ வந்து நீங்கள் ஓங்காரக்குடியில் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்டயும், நீங்கள் ஒரு ஆசிரியராக இருக்கேன்னு சொன்னீங்க. ஆமாங்க. உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்டையும் நீங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணி நிறைய ஷேர் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நான் சொன்னால் தேவராஜன் சொன்னால் இவன் கம்யூனிசம்லாம் தெரிஞ்சவனாச்சே இவனே சொல்கிறானே அப்படின்னு சொல்லி பிரமிப்பாகவே கேட்பாங்க. நான் நிறைய பேரை கூப்பிட்டு வந்திருக்கேன். என்னுடைய அன்னார் பையன் கூட மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி பண்ணிட்டுருக்காரு. அவர் கடல் நம்பிக்கை அற்றவர். போன வாரம் வந்து ஐயாவை கும்பிட்டு போனார். இங்கே வந்தது இங்கே வந்து பார்த்துட்டு அவங்களாம் என்ன சொல்கிறாங்க ஐயா? என்ன சொல்கிறாங்க, என்னை கேட்பாங்க, என்னங்க இவர்கிட்ட ஸ்பெஷல் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஒரு உணவை மிகவும் குறைத்து மிகப்பெரிய தவத்திலேயே ஒரு 45 வருடம் இருக்கிற ஒரு மகானை நீ எங்கேயாவது பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்பேன்.
அவங்க அப்படியே அதுக்கு மேலே வேறு கேள்விகளே அவங்ககிட்ட எழாது. இந்த இது சொன்னதுக்கப்புறம் வேறு எந்த க்வெஸ்சனுமே கேட்க முடியாது அவங்களால. ஆமாங்க, வேறு எதுவும் அவங்க பேசவே விரும்பல. இந்த உணவு இங்கே கிடைக்கிற வந்து அந்த ஜீவகருணிய தத்துவம் இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எதுவுமே பேச முடியலையே. சரிங்க, இங்கே வந்து சித்தர்கள் வழிபாடு ரொம்ப முக்கியமான வழிபாடாக இருக்குங்க, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதுதாங்க நம்மளுடைய தமிழனுடைய சொத்து. இந்த மண்ணுக்கு ஒரு பெரும் மாபெரும் பெருமை அப்படின்னு சொன்னால், அதாவது சித்தர்கள் பாடல்கள், சித்தர்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய மருத்துவம், தெய்வத்தை அவர்கள் சொல்லி தான் உண்மையிலே தமிழர்கள் நிறையா தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். வள்ளுவர் கூட ஒரு சித்தர் தான், ஐயாவுனுடைய இதில் வந்து வள்ளுவர் சித்தர், அகத்திய பெருமானை தான் இங்கே பெரும்பாக போட்டுறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுடைய நூல்கள், அவங்களுடைய சொற்கள் அனைத்துமே மனிதனுக்கு மருத்துவமாக இருக்குது, வழிகாட்டுதலாக இருக்குது, அமைதியான உலகுக்கு வந்து அது வழிகாட்டுகிற ஒரு செய்தியாக தனங்களை நமக்கு கிடைக்குது. சரிங்க ஐயா, வந்து சைவத்தை மேற்கொள்றதை பற்றி ரொம்ப முக்கியமான எல்லா ஸ்பீச்லேயும் பேசியிருப்பாங்க ஐயா, அதை பற்றி நீங்கள் என்ன? அது ஒரு பெரிய விஷயங்க. நம்ம தமிழ்நாட்டில் இது பார்த்திங்கன்னா, இப்போ ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு இறைச்சியாக தான் இருக்குது எங்கே பார்த்தாலும். அதில் வந்து ஒரு சைவம் அப்படிங்கிற இதை ஐயா சொல்கிறாரு, அதுக்கு நிறைய காரணங்களையெல்லாம் அடுக்கி வச்சுருக்கிறாரு. ஆனாலும் உணவு முறையை மாற்ற முடியாத ஒரு இருக்குது. ஒருவேளை அந்த புரட்சி, அந்த சைவ புரட்சி கிட்டத்தட்ட ஒரு 90% மக்கள் வந்து மாமிசத்தை தவிர்க்கிற ஒரு நிலை வந்தால், நிச்சயமாக நம் மண் வந்து உலக நாடுகளிலே மிக உயர்ந்த நாடாக மாறுவதற்கான வாய்ப்பு பெரும்பான்மையாக இருக்குன்னு நான் கருதுறேங்கம்மா. சரிங்க ஐயா, வந்து சைவத்தை மேற்கொள்றதுக்கு ஏன் சைவத்தை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆமாம், அந்த ஜீவகாருண்ய நூலில் சொல்லியிருக்காருங்க. பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க. அன்பார்ந்த அகத்திய சன்மார்க்க சங்கத்தினுடைய வாடிக்கையாளர்களே, ஐயாவினுடைய பக்தர்களே, பணிவாக நான் சொல்லிக்கொள்வது, ஒரு உடம்பில் வந்து ஒரு உயிரை கொள்ளுகிற போது அந்த உடம்புலேருந்து அது துடித்து ரத்தம் வெளியேறி கொடுமையான காட்சி அது. அதை படம் பிடித்து நாமளே திருப்பி பார்த்தோம்னா நம்ம சாப்பிட மாட்டோம். அப்போ அதிலிருந்து ஒன்று நன்றாக புரிகிறது, அது பெரிய பாவத்தினுடைய ஒரு பதிவு. அந்த பதிவை நாம் துண்டு போட்டு அந்த பாவத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக நாமளும் அந்த பங்கு எடுத்துக்கிட்டு அதை சாப்பிட்றோம். அது ருசியாக இருக்குதுங்கிறது வேறு. காலங்காலமாக மனிதனுடைய உணவு வகையில் காட்டு மிராண்டியாக இருந்தபோது வேட்டையாடியது உண்டு. ஆனால் இன்றைக்கும் நமக்கு தேவையான உணவு தாவர உணவே பெரிய அளவில் இருக்குது. எனவே உயிர் கொன்று அதை உண்பது அப்படிங்கிறது உண்மையிலே தவிர்த்து வரலாம். ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேலே அந்த நிலையை நாம் எடுக்கலாம். ஒரு 30-40 வயதுக்கு மேலே நாம் சைவர்களாக மாறி இறைவனுடைய சேர்வது ஒரு சிறந்த ஒரு வழியாக இருக்கும், நல்ல நெறியாக இருக்கும் என்பதை என்னுடைய கருத்துங்க. சரிங்க, இதை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு வேறு எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க. வீரி, நான் சொல்வது வந்து தமிழை விட ஒரு உயர்ந்த மொழி இல்லைன்னு ஐயாவே சொல்லுவார். இறைவனுக்கு இறைவனே பேசுகின்ற மொழி அப்படிங்கிறத சொல்லுவார். நம் தமிழிலே சொல்லப்பட்டு இருக்கிற திருமந்திரம் போன்ற, திருக்குறள் போன்ற இந்த அறநூல்களையெல்லாம் படித்து, ஆன்மீக அறநூல்களையெல்லாம் படித்து, ஐயாவினுடைய அறிவுரைகளையெல்லாம் நூல்களாக தொகுத்து வச்சுருக்காங்க. இவைகளையெல்லாம் நம்ம படித்தோம்னா மிகப்பெரிய அமைதி கிடைக்கும், நல்ல பாதை தென்படும், நம்மளுடைய லட்சியங்கள் வந்து உண்மையிலே எளிதாக கைகூடும். அதனால் இந்த அகத்திய சன்மார்க்கு வாங்க, இந்த கையில் சின்ன நூல் இருக்கு இல்லையா, அதாவது சித்தர்கள் போற்றி தொகுப்பு, அதுக்குள்ளேயே எல்லாமே அடக்கிட்டாங்க. அதுலேயே ஒரு 10-12 விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஓம் அகத்தீசாய நமன் சொல்லி சொல்லியிருப்பாங்க. பொறாமைப்படக்கூடாது, பிற மிக ஆசைப்படக்கூடாது, பிற உயிர்களை கொள்ளக்கூடாதுங்கிற அந்த தத்துவார்த்தங்கள் உள்ளடங்கியிருக்கு. இது உலகத்தினுடைய எல்லா மதங்களிலும் இருக்க சிறப்பு கருத்துக்களையெல்லாம் எடுத்து சொன்ன மாதிரியே இருக்கும். வெற்றிக்கு இதுதான் வழி என்று நான் கருதுகிறேன். ரொம்ப நன்றிங்க. இது நேரம் வரை உங்களோட அனுபவத்தை கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க.